வணக்கம். ஊர் உலகம் உங்களை வரவேற்கிறது. ஜிஷ்டா அவங்க எல்லாருக்குமே தெரியும், டி நகரில் இருக்குதுன்னு. அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் குக்வேருக்கு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இன்றைக்கி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட வந்து ஜிஷ்டா மீரா தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் கேட்க போகிறோம். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து வணக்கம். வணக்கம், தேங்க்யூ. உங்களை மீட் பண்ணுறதுக்கு வெரி ஹாப்பி. ஒவ்வொரு ஹாப்பி மீட் பண்ணும்போது. ஆமாம், இப்போ வந்து உங்களுடைய கடை வந்து மாற போகிறது இல்லையா? ஃபஸ்ட்டு அந்த அட்ரஸ் அதெல்லாம் சொல்லிவிடுவோம், அதுக்கப்புறம் உங்கள் கேட்ட டவுட்ஸ்லாம் நான் உங்களை கேட்டேன். கண்டிப்பாக. ஓகே, முன்னாடி வந்து கடை லக்ஷ்மணன் ஸ்ட்ரீட்டில் இருந்தது, இப்போ அங்கேருந்து வந்து சரவணா ஸ்ட்ரீட்டுக்கு மாறி இருக்கு. ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது, அட்ரஸ் நம்பர் 1. ஸோ டோர் நம்பர் 1 சரவணா ஸ்ட்ரீட், டி நகர். நீங்கள் வந்து தனிக்காச்சலம் ஸ்ட்ரீட்லேருந்து வந்தீங்கன்னா அந்த மத்ஸ்யாக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு சரவணா ஸ்ட்ரீட்டு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அட்ரஸ், தனிக்காச்சலம் ஸ்ட்ரீட்லேருந்து டக்குன்னு உள்ளே வந்துடலாம். இப்போ வந்து இன்னும் இன்டீரியர்லாம் நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம். ஆமாம், ஸோ இன்டீரியர் ஒர்க் போயின்னு இருக்கு. இப்போ தான் மூவ் பண்ணினோம், மூவ் பண்ணி 1 வீக் ஆச்சு. ஸோ இன்னும் உள்ள ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பட் எஸ் ப்ராடக்ட் எல்லாம் அங்கே அவைலபிளாக இருக்கு. ஸோ வாக் இன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கீழேயும் 4 டேபிள்ஸ்லையும் வச்சு வாங்குறது ப்ராப்ளம் இல்லைன்னா எல்லா ப்ராடக்ட்டும் ஸ்டோரில் இருக்கு. ஆனால் ஒர்க் நடந்துட்டு இருக்கும், கொஞ்சம் பெயிண்டிங் இல்லை கொஞ்சம் வுட் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கும். பட் அது இன்கன்வீனியன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக வாங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு 3 வீக்ஸில் 3-4 வீக்ஸ்ல இனாகரேஷன் பண்ணிக்கலாம் ஸ்டோரை. இனாகரேஷன் இருக்கு, டெஃபினட்டா இவங்க எல்லாமேயா? அதான், எக்ஸாக்ட்லி. அதனால கண்டிப்பா இனாகரேஷன் எல்லாரும் இன்வைட் பண்ணிடுவோம். ஓகே, மேக்ஸிமம் ஜூன் மிட்குள்ள நம்ம இன்வைட் ஃபார்மலாக இனாகரேட் பண்ணிட்டு நல்ல அழகான ஒரு ஸ்டோராக கிரியேட் பண்ண. கண்டிப்பா எல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டோர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு நல்ல ஸ்டாஃப் எல்லாம் கண்டிப்பா வாங்க. எல்லாரும் வெல்கம். நம்பர் 1 சரவணா ஸ்ட்ரீட், டி நகர்ல இருக்கு. நான் உங்க அட்ரஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த வெங்கலக்கடாய் பித்தளக்கடாய், நீங்கள் நிறைய வாட்டி அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் அதுக்கு இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஸ் சொல்லிவிடுங்க. நம்ம புது கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டவுட்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, வெங்கலம் பித்தளை. ஸோ பேஸ் வந்து காப்பர் ரெண்டுக்கும், வெங்கலம் வந்து காப்பர் டின், அதான் வெங்கலம். உங்களோட காம்போசிஷன் டின்னுங்கிறது நம்ம ஈயச்சொம்பு, அதுதான் டின்னு. ஸோ டின் அண்ட் காப்பர் மிக்சர் வந்து வெங்கலம், டின் அண்ட் ஜிங்க் மிக்சர் வந்து பித்தளை. ஸோ அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ், அதுதான். ஏன்னா பித்தளையில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பித்தளையில் ஈயம் பூசியிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இதுவே வெங்கலத்தில் பார்த்தீங்கன்னா ஈயம் பூசியிருக்காது. ஏன் அப்படின்ற கேள்வி வந்து இந்த அலாயினால தான். இதில் வந்து டின் இருக்கிறதுனால ஈயம் பூசலை, இதில் டின் இல்லாங்கிறதுனால இந்த டின்னை வந்து பூசி உங்களுக்கு சமைக்கிறதுக்கு. ஏன்னா வந்து டின் பூசாமல் வந்து சமைக்கக்கூடாது, காப்பர் இருக்கிறதுனால. காப்பர் காப்பரில் டைரெக்டாக சமைக்கக்கூடாது. ஸோ இனி காப்பர் மெட்டல் இருக்கிற ஐட்டம்ஸில் டைரெக்டாக சமைக்கக்கூடாது, கண்டிப்பாக ஈயம் பூசி சமைக்கணும். வெங்கலம்னா ஈயம் பூசி தான் சமைக்கணும், இல்லை வெங்கலத்தில் ஈயம் பூச வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டின் வந்து அலாய், காப்பர் அண்ட் டின் இதில் இருக்குது. பித்தளையில் ஈயம் பூசினாலும் காப்பர் அண்ட் ஜிங்க், அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. அதுதான், அதனால தான் அதில் ஈயம் பூசணும், இதில் ஈயம் பூச வேண்டாம். அது அப்புறம் கீழே போட்டால் உடையுமா அப்படின்னு கேட்டிருப்பா. வெங்கலம் கீழே போட்டால் கண்டிப்பாக உடையும், ஏன்னா வெங்கலம் வந்து காஸ்டிங். ஸோ இது மெத்தடு தானே, காஸ்டிங்கிறது வந்து மோல்டு போட்டு மெட்டலில் மெல்ட் பண்ணி சாண்ட் மோல்டில் போடுறது. அதனால என்னன்னா வெங்கலம் காஸ்டைன், ஆமாம் காஸ்டைன் ஃபார் எக்ஸாம்பிள், அதெல்லாம் மோல்டிங் டெக்னாலஜிங்கிறதுனால உங்களுக்கு கீழே போட்டால் கிளே மாதிரிலாம் உடையாது, நல்லா ஓங்கி போட்டால் கண்டிப்பாக உடையும். பித்தளை வந்து உடையாது, கிராக் ஆகும் இல்லைனா டென்ட் ஆகும், ஏன்னா அது வந்து ஷீட்டு. ஸோ நீங்கள் பித்தளையில் மெட்டல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஷீட் இல்லையா, உங்களுக்கு அதை திக்னஸ் பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு ஷீட்டு, அந்த ஷீட்டை எடுத்து ஷேப் பண்ணுறது. அதெல்லாம் இது கீழே போட்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி தான், ஒன்றா டென்ட் ஆகும் இல்லை லைட்டாக கிராக் ஆகும். ஆனால் இது வந்து காஸ்டிங்கிறதுனால உடையும், நல்லாவே உடையும். ஆமாம், கற்சட்டி நிறைய பேர் கேட்டது தான், உங்ககிட்டையும் கேட்டிருப்பா. அது அடுப்பில் வந்து வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு வைக்கலாமா, இல்லை வச்சுட்டு ஆன் பண்ணுறது நிறைய டவுட் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு வாட்டி சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அதை கவர் பண்ணியிருக்கீங்க ஆடியன்ஸ்க்கு, என்ன என்னோட சைட்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ கல்ச்சட்டி வந்து பழக்காத கல். ரீசன் எனக்கு என்னென்னா இப்போது ரீசன் தெரியும். கிளே எப்படின்னா நம்ம வந்து 900 டிகிரீஸில் அவங்க பேக் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளோட அடுப்போட ஹீட் இல்லை 240 டிகிரீஸ் இருக்கும். ஸோ அந்த ஹீட்டு வந்து கிளே ஈஸியாக தாங்கும். கல்ச்சட்டி அப்படியே ராவாக எடுத்த ஸ்டோன், அது பேக்கிங் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால் அது சூட்டுக்கு பழகலை. அதனால தான் வந்து என்ன சொல்கிறோன்னா, முதல்ல வந்து கொஞ்ச நாள் சமைக்கும்போது டைரெக்டாக அடுப்பில் வைக்காமல் ஒரு கிரேவி ஒரு தண்ணியோ ஒன்றுமே இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அடுப்பில் வைங்க, பிகாஸ் அது பழகலை அந்த சூட்டுக்கான. பழக 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 அதை உங்களுக்கே தெரியும். பேசிக்லி முதல்ல என்னென்னா எண்ணெயை விட்டுட்டு நம்ம தாளிக்கணும், இல்லை வெங்காயம் வதக்கணும் அப்படின்னா முதல்ல கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு வைக்கிறது பெட்டர். நமக்கே அந்த ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து நாலஞ்சு கல்ச்சட்டி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இதை டெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு லைட்டாக கிராக் ஆச்சு தூக்கி போட மனசு இல்லைன்னா எல்லாத்தையும் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடும். என்கிட்ட ஒரு அவ்வளோ கல்ச்சட்டி இருக்குது.
நான் ரெண்டு கல்ச்சர் டீல வந்து எண்ணெய் விடாமல் டைரெக்டாக வைப்பேன், எண்ணெய் அதுக்கப்புறம் விடுவேன். பை கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் ஆகலை. பாக்கி ரெண்டு கல்ச்சர் டீல எண்ணெயை விட்டுட்டு வைப்பேன் நானே. நமக்கு அந்த ஒரு பதம் தெரியும், அந்த கல்ச்சர் டீலேயே வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு தோணும், பதம் தெரியும். பட் ஐடியலி வந்து கல்ச்சர் டீல எண்ணெயை விட்டு வைக்கிறது பெட்டர். முதல்ல ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வந்து எண்ணெய் போட்டு தாளித்து கொட்டாமல் ஒரு தண்ணியை விட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது பெட்டர். என்றைக்குமே கல்ச்சட்டி அந்த சூட்டுக்கு பழகிற வரைக்கும் டைம் ஆகும். அது வந்து டைம் எடுத்தாலும் வந்து நல்லா கின்னு இருக்கும். அது வந்து சூடு வந்துடுது, அப்புறம் சிம்லேயே வச்சு நீங்கள் சமைச்சிருக்கலாம். இன்ன இப்போ அம்மாவோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கீரை வந்து ஆல்மோஸ்ட் முக்கால் வெந்திருந்தது, ஆஃப் பண்ணிட்டான். பருப்பு கல்ச்சட்டியில வைக்கலாம். நான் இது பைத்தம் பருப்பு பாயாசம் எல்லாம் டைரக்டா கல்ச்சட்டியில தான் பண்ணுவேன். ஒண்ணும் நான் ஒன்னும் குக்கர்ல வேக வைக்கிறதுலாம் இல்ல. நல்லா வேகும் கல்ச்சட்டியில. எனக்கு ராஜ்மாலாம் வேகுமான்னு தெரியாது. நம்ம தோரம்பருப்பு பைத்தம் பருப்பு எல்லாம் வேகும் கண்டிப்பா. வேகிறது கஷ்டம் தான். பட் தோரம்பருப்பு பாசி பருப்பு அதெல்லாம் நல்லா வேகுது. கரெக்ட். இப்போ வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டவுட்டு, இது மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஈயச்சொம்பு அதை மறந்துட்டோமே, ஈயச்சொம்பும் நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா சில சமயம் வந்து உருகிடும் இல்லையா, அதை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. அதுலேயுமே வந்து நம்ம வந்து தண்ணி விட்டு சிம்ல வச்சு தானே பண்ணணும். ஆமாம், ஈயச்சொம்பு வந்து உங்களுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 230-240 degrees. அதனால வெறுமனை வச்சா உருகிடும். அது ஈயச்சொம்பு உருக்காத யாராவது இருந்தால் சர்ப்ரைசிங். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் உருக்குறதுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட். அப்போ தான் வந்து எல்லாரும் வந்து ஓகே ஈயச்சொம்புக்கு ரெடி ஆகிட்டானே. அது சிம்மில் வைக்கணும் நம்பர் ஒன். சிம்மில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து கடகடன் தண்ணி காலியாக எடுத்துன்னா அது உருகிடும். ரெண்டாவது அந்த விளிம்பு இருக்கு இல்லையா, அந்த விளிம்பில் சில சமயம் அந்த ஹீட்டு போச்சுன்னா விளிம்பு மட்டும் உருகும். அதனால தான் அந்த ஹீட்டு ஹையாக வச்சோன்னா அந்த விளிம்பில் ஹீட் படாமல் இருக்கிறதுக்காக ஈயச்சொம்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிக்விட் வச்சு தான் வைக்கணும். செகண்ட் ஆஃப் ஆல் சிம்மில் நம்ம ஈயச்சொம்பெல்லாம் ஹையில் வச்சோன்னா ரசம் வந்து கோவத்தில் கொதிக்கிற மாதிரி இருக்கும், சிம்லேயே நல்லா கொதிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது அது ரெண்டாவது. மூணாவது அதில் ஒரு கரண்டி போட்டு வச்சா பொங்காது. ஸோ அது அதில் எதுவும் திக்காக பண்ண மாட்டோம், எனக்குமே தின்னா தான் பண்ணுவோம். ஏன்னா திக்காக பண்ணிங்கன்னா திருப்பி அடியில் ஓட்டி ஓட்டையிடும். நான் சொன்னேன் அம்மா அந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு ஓட்டையை எடுத்துன்ட்டு. ஸோ எதுவுமே திக்காக இல்லாமல் தின்னா பண்ணுறது ஈயச்சொம்போட ப்ராப்பர்ட்டி. அண்ட் 15 நிமிஷம் அந்த ஈயச்சொம்பெல்லாம் அதுக்கு மேலே யாரும் கொதிக்க விட மாட்டேன். டக்குன்னு 10-15 minutes வாசனை கம கமன்னு இருக்கும். அவ்வளோ ஈயச்சொம்பு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட டவுட்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இவங்க நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக கேட்டுக்கலாம். எல்லாரும் புது கலெக்ஷன்ஸ் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம முதல்ல புது கலெக்ஷன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி இது வந்து ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பல பல பலன்னு இருக்கீங்க. எல்லாமே வந்து பித்தளை. இந்த கொஞ்சம் இந்த இந்த நாலு மட்டும்தான் வெங்கலம். ஓகே, பட் பாக்கி எல்லாமே பித்தளை. இந்த செட்டு நான் இங்கே வச்சிருக்கேன், இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ இது எல்லாமே இது வரைக்கும் இது எல்லாமே வந்து பஞ்சாப்லேருந்து வந்தது. பஞ்சாப்ல அம்ரித்சர் பக்கத்துல ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்க இவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 300 years பண்ற ஆர்டிசன்ஸ். இந்தியா பாகிஸ்தானோட இதுல பார்ட்டிஷன் அப்ப பாதி ஆர்டிசன்ஸ் இந்தியா வந்தாங்க, பாதி ஆர்டிசன்ஸ் பஞ்சாப் போயிட்டாங்க, சாரி பாகிஸ்தான் போயிட்டாங்க. ஸோ இங்க அவங்களோட ஸ்பெஷாலிட்டி இது. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட அப்ப காட்டினேன் இல்லையா, இவ்வளவு வெயிட்டான இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா கின்னு இருக்கனால அடிபிடிக்காது ரொம்ப. இது வந்து நல்ல வெயிட்டாகவும் இருக்கும். இதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சாதமும் கலரிக்கலாம், சாம்பார் சாதம் பண்ணலாம், பிரியாணி பண்ணிக்கலாம், பிரியாணி பண்ணிக்கலாம், எது வேணாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஹண்டி அது அழகாக இருக்கும். அவங்களோட இந்த இந்த இது பிடிச்சி தூக்கிறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து நம்ம கல்ச்சட்டி சட்டி மாதிரி தான் இது. பட் அவங்கள பால் காய்ச்சிக்கலாம் இல்லை, அதே தான் இல்லை, எனி லிக்விட் ரசம் பண்ணிக்கலாம், சாம்பார் சாம்பார் எது வேணாலும் இதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம். இதுலேயே கூட பிரியாணி பண்ணிக்கிறது தான் பண்ணிக்கலாம், சாதம் கலக்கிறதும் இதுலேயே. எக்ஸாக்ட்லி, சாதம் கூட வடிச்சிக்கலாம் இதுலேயே. இதுலேயே சாதம் வடிக்கலாம். இது இந்த லேயர்டு பிரியாணிலாம் பண்ணலாம், அது அழகாக வரும். அது அதே அவங்க பண்ணுறது தான் இந்த கடாயம். ஸோ இந்த கடாயை நான் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வெரி சர்ப்ரைஸ், ஏன்னா அவ்வளோ லேஸில் அடி பிடிக்காது, நல்லா இருக்குது. இல்லை பாட்டம் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, திக்காகவும் திக்காகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டி. இது வெரி சர்ப்ரைசிங். இந்த அளவுக்கு வந்து பித்தளையில் குவாலிட்டி வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் குக்கிங் வெஸ்ஸில் இந்த லெவல் ஆஃப் குவாலிட்டி நான் பார்த்ததில்லை. இவங்க வந்து இந்த கிராஃப்ட் மட்டும்தான் யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு இந்தியாவில் ரெக்கக்னைஸ் பண்ண ஒரே இடம் இந்த பஞ்சாபில் பண்ணுற இந்த ஒரு இடம் தான் இந்தியாவில் இது வரைக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்களோட கிராஃப்டோட வேல்யூ இருக்குது அங்கே. இதுலேயே வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு இருக்குது. இந்த ஸ்மால் வந்து 3550. இதுலேயே மீடியம் லார்ஜ் எல்லாமே இருக்குது. இதனால ஒரு மூணு பேருக்கு கறி பண்ணிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும், ஈஸியா இது வரும். அதுல இதெல்லாம் உங்களுக்கு குக்கிங் இப்பெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்களோட லேட்டஸ்ட். நிறைய பேர் வந்து சப்பாத்தி கல்லா தோசையும் சப்பாத்தி கல்லு மெயினா சப்பாத்தி கல்லு தோசை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இது இது எப்படின்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு நல்ல செட்டு அழகாக வேணும், ஒரு வீட்டில் வந்து பார்க்கறதுக்கும் வந்து நடுவில் வேற வேற இது வேண்டாம், எனக்கு எல்லாமே பித்தளையில் வேணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப அழகான ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தால இந்த மாதிரி இருக்காங்க, ஏன் கொண்டு வரல கொண்டு வரலன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆசை 2500 இதோட ரேட்டு. ஸோ இப்போ இதுவும் இருக்கு, இதை செட்டாக நிறைய இருக்கு. ஆமாம், மோர் அதே மாதிரி தான் உங்களுக்கு இது இது வந்து அந்த ஃப்ரை பேன் சொல்லுவாங்க இல்லையா. ஆமாம், ஸோ ஏதோ ஷாலோ ஃப்ரை பண்ணோம், ஒரு ஒரு கத்திரிக்காய் ஷாலோ ஃப்ரை பண்ணோம், இல்லை வெண்ட வாழைக்காய் ஷாலோ ஃப்ரை பண்ணோம், இல்லை எக் பண்ணுறவங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எனி திங் அந்த மாதிரி எனி திங் இல்லை பிரெட் எல்லாமே நல்ல வெயிட்டாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அடிப்பிடிக்கல அடிப்பிடிக்கல. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. இது நல்லா இருக்கு, இந்த ஜாங்கிரி இது வந்து அயர்ன்ல பண்ற ஜிலேபி தவா இது பித்தளையில. ஓகே, நம்ம ஜாங்கிரி புஞ்சிக்கலாம் சொல்றோம், ஜாங்கிரி புஞ்சிக்கலாம் ஜிலேபி பண்ணலாம். அது அந்த தவா இது ரொம்ப அழகான, அது இதுவுமே வந்து உங்களுக்கு நிறைய பண்ணிக்கலாம். சி அதுவே ஷாலோ ஃப்ரை பண்ற மாதிரி இதுவும் நிறைய மல்டி யூசஸ் தான். ஆனா ஆசையா பண்ணினது வந்து இந்த ஜிலேபி ஜாங்கிரிக்காக பிழியறதுக்காக பண்ணது. ஓகே ஓகே. சோ இது ஆஃப்கோர்ஸ் பஞ்சாப்னா லஸ்ஸி இல்லையா, இது வந்து லஸ்ஸி கிளாஸ். நம்ம யூஸ் பண்றது லஸ்ஸி எல்லாம் குடிக்கல டெய்லியில, மோர் குடிக்கிறதுக்கு எதுக்கு வேணா யூஸ் பண்ணி சக்கரை போட போறா மோர்ல. நம்ம பஞ்சாப்ல கேட்டா டென்ஷன் ஆயிடுவாங்க. சோ இது இது வந்து ஃபுல்லா ஒரு பஞ்சாப் செட். இது எங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப அஃபெக்டேட் ஆன ஒரு ப்ராடக்ட். ஏன்னா கோவிட் டைத்துல ஃபர்ஸ்ட் அதாவது 2020 அப்ப ஒரு ப்ரொஃபஸர் எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி கனெக்ட் பண்ணார். இந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் எக்ஸலண்ட் ஆர்டிசன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கூட ஒரு கால் வச்சு வீடியோ காலில் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வந்த ப்ராடக்ட்ஸ். இப்போ அதே வெரி ஹாப்பி அபவுட் இட். இது இது வந்து ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட்டு பீஸ் வந்திருக்கு. அவங்க சொல்கிறதுக்கு பேர் சிப்ரி அப்படிமாங்க. இது இது இதுவும் வந்து ஒன் ஆஃப் த குக்கிங் மெஷின்ஸ். என்ன வேணால் பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் அரிசி உப்புமா பண்ணிக்கலாம். நமக்கு பாருங்க கரெக்டு, நமக்கு அது நிறைய இது மாதிரி உப்புமா வகைகள்லாம் நம்ம பண்ணிக்கலாம், இல்லை சாம்பார் ரசம் எல்லாமே பண்ணலாம். அதாவது அவன் பார்க்கும். ஆனால் இதை விட சின்னதெல்லாம் இருக்கா? இருக்கும் இருக்கும் இருக்கு. இது 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 வந்து மீடியம் சைஸ், இதோட ஒரு சைஸ் சின்னதும் இருக்கு. ஸோ பொதுவாக வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் 4 லிட்டர்னு கெப்பாசிட்டிஸ் அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஆனால் இதில் வந்து பித்தளையில் ஈயம் பூசி தான் சமைக்கிறோம். அது ஆல்ரெடி நம்ம மங்கலம் பித்தளையில் சொன்னேன். ஸோ உங்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க எப்படி உங்கள் வீடியோவில், பட் ஃபார் ஆடியன்ஸ் பித்தளையில் சமைக்கணும்னா கண்டிப்பாக ஈயம் பூசி இருக்கணும். அதில் சிட்ரிக் நான் சிட்ரிக்லாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் பாயசம் பண்ணுறதா இருந்தாலும் பித்தளையில் ஈயம் பூசி இருக்கணும், குழம்பு பண்ணுறதாலும் பூசி இருக்கணும். ஈயம் பூசினா என்ன வேணால் சமைக்கலாம். ஏன்னா டவுட் என்னென்னா ஈயம் பூசினதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பண்ணலாமா, அதெல்லாம் ஈயம் பூசிட்டு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. எது வேணால் சமைக்கலாம், என்ன ஃபுட் வேணால் சாம்பார்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்து வச்சிடணும். ஆமாம், ஒரு ஒரு மேக்ஸிமம் 1 hour டக்குன்னு எடுத்து வைக்கிறது பெட்டர். ஆமாம், அது எவ்வளோ நேரம் வைக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 hour வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் பிராஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது இது வந்து குக்கிங் வெசல்ஸ் இந்த சைடில் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து குக்கிங் வெசல் தான், ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்த இட்லி பானை. ஆமாம், இது இந்த பானையில் ஸோ இதில் வந்து ஸோ நான் பர்சனலாக பண்ணுவேன் இது இட்லி, அதனால் நான் நான் வந்து தைரியமாக சொல்வேன் நிறைய விஷயம். இதில் வந்து ஒரு 9 ரெண்டு ஒரு தட்டில் 4 ஒரு தட்டில் 5. ஸோ இதில் வந்து 9 இட்லி வாக்கலாம், 9 இட்லி வாக்கலாம். ஆனால் இட்லி மட்டும் இல்லை, நம்ம வேறு ஏதாவது கூட வேக பண்ணிக்கலாம். இதில் 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 நீங்கள் வந்து தான் இந்த மாதிரி டிஷ் பண்ணிக்கலாம், ரைஸ் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம டிஸ்கஸ் கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியில் பண்ணோம், ஏதாவது கெட் டுகெதர் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து சாதம் கலந்துக்கலாம் எது வேணாலும். அப்சொல்யூட்லி, இது சாதாரண குக்கிங் மெஸில் யூஸ் பண்ணலாம். இது அப்படி டைரெக்ட் அடுப்பில் வச்சு என்ன வேணால் சமைச்சிக்கலாம். இதில் இது வந்து அந்த மாதிரி குக்கிங் மெஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி வந்து மல்லிகைப்பூ மாதிரி வரும்னு வந்து இதில் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ மாவு எப்படி இருந்தாலும் இட்லி மல்லிகை இட்லி நல்லா வரும். நான் கடை மாவுலையும் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் அதனால தைரியமாக நான் சொல்கிறேன். ஸோ நம்ம மாவுங்கும் போது நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். கடை மாவுலையும் வந்து நல்ல மல்லிகைப்பூ மாதிரி நல்லா பெருசாக வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு வீட்டில் 4 இட்லி சாப்பிட்றவங்க வந்து 2 இட்லி 3 இட்லியிலே வயிறு ரொம்பிடும். ஏன்னா அந்த அந்த சைஸும் அவ்வளோ நல்லா கின்னுன்னு வரும். அது அண்ட் 10 மினிட்ஸில் ஆகிடும். ஆமாம், அதுக்கு மேலே டைம் ஆகாது. கரெக்டாக 10 மினிட்ஸ் வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி வரதுக்குள்ள இட்லி ஆகிடும். இது ஸோ இது இது தமிழ்நாட்டிலேருந்து இட்லி பாத்திரம். ஆமாம், இந்த 9 இட்லி வரும். இதில் இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 7550 இதோட ப்ரைஸ். ஆமாம், இது அந்த மாதிரி 7 இருக்கு. இங்கே இருக்கிறது வந்து 7 நான் வந்து 7 தான் வச்சுருக்கேன். நீங்கள் 7 வச்சுருக்கீங்களா? 7 போதும் அப்படின்ட்டு 7 வச்சிருந்தோம். ஓகே ஓகே, உங்களை மாதிரி தான் என் பையனும் வந்து இட்லி ரொம்ப பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டா, சாம்பார் மட்டும்தான் சாப்பிடுவாங்கனால. இதில் வந்து 7 இட்லி வரும். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பிளேட்டில் 4, 1 இட்லி வந்து
மூணு. அதேதான் இது வந்து அப்படி டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி இட்லி யூஸ் பண்ணலாம், அரிசி உப்புமா யூஸ் பண்ணலாம், பெருசு உள்ள வழியா விழுந்துருங்கனால துணி போடணும், பாக்கி எல்லாம் துணி போடணும்னு அவசியம் இல்லை. சோ இது வந்து கொஞ்ச நாளாவே இருக்கு இந்த ப்ராடக்ட், ஆனா உங்களோட இதுல நம்ம வந்து பேசல இதை பத்தி. இது வந்து 6550. இப்போ அடுத்தது நம்ம வந்து புது ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்கள் வெப்சைட்லேயும் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறேன். என்ன லான்ச்? சென்னையில் தான் லான்ச், உங்களுக்கு எதிர உங்களுக்கு எதிர்க்க தான் லான்ச். ஆமாம் ஆமாம், இது வரைக்கும் யாரும் பார்த்ததும் இல்லை இந்த ப்ராடக்ட்டை. நல்லாயிருக்கு, சொல்லிவிடுங்க இதை பற்றி. இது இது வந்து சர்விங் ட்ரே. உங்களுக்கு சர்விங் ட்ரே வந்து நான் எப்போதுமே சோர்ஸை சொல்லிவிடுவேன், ஏன்னா எங்களுக்கு அதுதான் ரொம்ப பேஷன். ட்ரே வந்து யூபி, பாக்கி எல்லாம் பஞ்சாப் தான், சேம் ஆர்டிசன் தான் எங்களுக்கு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை கப் இருக்குது. ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக இதில் இருக்கிறது வந்து இந்த கிளாஸ். அடியில ஒரு கோஸ்டரும் இருக்கும், கோஸ்டர் மாதிரி பேசிக்கலி இட்ஸ் கோஸ்டர். இந்த மாதிரி சர்வ் பண்றதுக்கு டிசைன் பண்ணி ரொம்ப அழகான ஒரு செட் ஆஃப் சிக்ஸ் வரும். ட்ரே தனியா தனியா வரும். இது ஒண்ணு இருக்கு. அப்புறம் கெட்டில். ஆமாம், இதுவும் அதே தான். ஸோ சோர்ஸ் வந்து யூபி தான், இது மெயினாக இங்கே மேனுஃபேக்சரிங் அங்கே தான். ஸோ இது கெட்டில் நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் வைக்கலாம், டீ பண்ணுறது காஃபி பண்ணுறது அடுப்பில் டைரெக்டாக வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். நல்லா இந்த ஹேண்டில் கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால சுடாது, சுடாது. இங்கே சைடில் இருந்தால் ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தியாகும், ஆனால் இருந்தாலும் துணி பிடிக்கிறது பெட்டர் ஆக்சுவலாக. ஏன்னா மெட்டலுங்கிறதுனால வந்து எங்க கொஞ்சம் ஹீட் எங்கெங்கே ஏறும்னு தெரியாது, பட் ரொம்ப கன்வீனியண்ட்டான ப்ராடக்ட் அது. ஓகே, இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அது ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்டோரேஜ். ஸோ அந்த காலத்தில் நம்ம பார்த்துருந்தோம்னா வீட்டிலலாம் பித்தளையில் தான் ஸ்டோரேஜ், பித்தளை இல்லைன்னா கல்ச்சட்டி அவ்வளோதான் ஸ்டோரேஜ். ஸோ பித்தளையில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிறது. ஃபுல்லாகவே செட் செட்டாக வரும், ஒரு மூணு மூணு டப்பா, மூணு டப்பா சிங்கிளாகவும் வாங்கலாம், செட்டாகவும் வாங்கலாம், அது அவங்க இஷ்டம். அண்ட் வேறு வேறு சைஸஸில் இருக்குது. ஸோ நமக்கு சின்ன டீ பொடி போட வைக்க சின்னது, காஃபி டீ காஃபி டீ பொடி இல்லை கொஞ்சம் பெருசுனா ஆவல் போட்டு வைக்கலாம், அந்த சேமியா போட்டு வைக்கலாம், பருப்புலாம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். பருப்பு இனி எல்லா வகையான பருப்பு, அரிசி, கோதுமை மாவு, ஸோ அது எல்லாமே ஸ்டோர் பண்ணலாம். இதில் இதில் பார்த்தீங்கன்னா இதில் லட்டு வச்சுக்கலாம். எல்லாம் லட்டு தான் ஞாபகம் வரும். ஆமாம். ஸோ எனி எனி ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம், இல்லை இது சாதாரண கோதுமை மாவு அரிசி என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம். பட் என்ன அந்த காலத்தில் உங்களுக்கு இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சரோ தட்டையோ முறுக்கோ ஏன் போட்டு வைப்பாங்கன்னா உங்களுக்கு பிராஸில் வந்து ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே ஓகே. உங்களுக்கு கொஞ்சம் அதாவது பாக்கி இதில் வைக்கிறதுக்கு இதில் வைக்கிறது நமத்து போகாதுல்ல, நமத்து போ கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் லாங்கராக இருக்கும். நம்மளோட எல்லாமே நீங்கள் பருப்பு வச்சாலும் சரி எல்லாமே ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டாவது வந்து பிராஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, ஜிங்க் இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு அந்த நம்மளோட நிறைய ஸ்பைசஸ் இதுலலாம் இருக்கு இல்லையா, கடுகு அதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரிச். ஸோ அது அது வெளியில் அதை வந்து அந்த அந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்து வைக்கும் பிராஸ். ஸோ பிராஸோட ரெண்டு அட்வான்டேஜ் நல்ல லாங்கர் லைஃப் உள்ளே இருக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியை ப்ரிசர்வ் பண்ணும். அதனால ப்ராபப்ளி அதனால தான் பித்தளை யூஸ் பண்ணாங்களோ நம்ம ஸ்டோரேஜ்க்காக. அப்புறம் அந்த இதெல்லாம் சொல்லவில்லை நீங்கள். இது 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 வந்து இதெல்லாம் நம்ம கேரளா ப்ராடக்ட்ஸ். ஸோ இது புட்டுக்குடம், ரொம்ப அழகான ஒரு பிரான்ஸ் புட்டுக்குடம் இது. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்க நல்ல அழகாக இருக்கும். ஆமாம், இது இதெல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் பண் புட்டு பண்ணினது இதில். ஆமாம், பிரான்ஸில் இந்த இதில் பண்ணினதில் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்ல வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. ஆமாம், இது இது வந்து அதான் இந்த மில்க் பேன் சாஸ் பேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமாம், ஸோ அது இது இது ரெண்டு சைஸ்ல இருக்கு. இப்போ இது வந்து 2 லிட்டர் இல்லையா, 2 லிட்டர் இதுல 1 லிட்டரும் இருக்கு, 1 லிட்டரும் இருக்கு. இதுல நல்ல வெயிட்டா இருக்கு, அழகா இருக்கு, அதே மாதிரி நல்ல அழகா இருக்கு. இது வந்து வால் உருளின்னு சொல்லுவாங்க. சோ உருளி அதுக்கு ஒரு வால். சோ வால் உருளி அப்படினா இதை தாளிக்கலாம், நீங்க நிறைய இருந்தா சர்வ் பண்றதுக்கு கூட எடுத்துக்கலாம். அந்த காலத்துல பிரசாதம் சர்வ் பண்ண எடுத்துப்பாங்க. சோ நீங்க தாளிக்கலாம் இல்ல ஏதாவது பண்றதா பண்ணிக்கலாம். இதுல ஒண்ணுமே வேண்டாம், அழகா பூ வச்சு டிஸ்பிளே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். யூஸ் பண்றது பண்ணாததுங்கிறது அவங்கள அவங்கள அவங்களோட இது பண்ணுறது. இது எல்லாருமே கேட்பா இந்த பாத்திரம். ஆமா, இது வெங்கல சட்டி. கொஞ்சம் ரேர், இது கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரேர். எப்பப்போ வருதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் எல்லாருக்கும். எங்களுக்கு எப்பப்போ ஸ்டாக்ஸ் வருமோ உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். ஸ்டாக்ஸ் ஆனால் எப்போ வருங்கிறது எங்களுக்கும் தெரியாது,
வரப்பா வந்துடும், இப்போதைக்கு இப்ப வந்துட்டு இருக்கு. சோ அதனால இப்ப இருக்கும் கடையில இல்லையா? இப்ப இல்ல கடையில, ஆனா இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு இருக்காது, இன்னொரு ஒரு வாரத்துல வந்துடும். இன்னும் ஒன் வீக்ல வந்து இந்த வெங்கலச்சட்டி கிடைச்சிரும். அந்த காசு வெங்கலச்சட்டி சாம்பார் உருளின்னு சொல்லுவாங்க. இதுல சாம்பார் பண்ணலாம், நீங்க இதுல அரிசி உப்புமாலாம் பண்ணலாம், நல்லா வரும் அரிசி உப்புமா. அந்த யூஷுவல் எல்லாமே நிறைய பண்ணுவாங்க இதுல. எங்க மாமியார் வச்சிருக்கா, நான் இதுல வந்து அரிசி உப்புமாலாம் கலரிடுவேன். ஆமாமா, நல்லா வரும். சரி, எல்லாம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். சோ நிறைய எல்லாமே புது ப்ராடக்ட் தான். இன்னைக்கு பார்த்தது எல்லாமே புதுசுதான். ஆமாம், பார்த்தது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ரீசெண்டாக லான்ச் பண்ணது. சில இதை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிப்ரிலாம் வந்து லான்ச்சே பண்ணலை. ஆக்சுவலி இங்கே தான் ஃபஸ்ட் டைம் காட்டுறது, இது வரைக்கும் யாரும் பார்த்ததும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி புதுசு, நூல் வெப்சைட்லேயும் இல்லை, இனிமேல் தான் வெப்சைட்டில் வரும். ஆக்சுவலாக இது வாங்குறதே பெருசு இல்லை, எல்லாருக்கும் வந்து இது எப்படி மெயின்டைன் பண்ணும், அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சிருந்தா எல்லாருமே மோஸ்ட்லி பயப்படுவாங்க. மெயின்டெனன்ஸ் ஈஸி அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். ஆமாம், இல்லை அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து இதெல்லாம் யாரும் தேய்ச்சாலும் இதெல்லாம் யாரும் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மித்தை நான் வந்து சால்வ் பண்ணிடுறேன். இதை வந்து இப்போ நீங்கள் சமைச்சிங்கன்னா, இதை சமைச்சா வந்து எப்படி மெயின்டைன் பண்ணோம், மெயின்டைன்ங்கிறது என்னது, எப்படி தேய்ச்சாலும் சாதாரணமாக சிங்கில் போடணும், சாதாரணமாக உங்கள் ஸ்காட்ச் பிரைட்டோ என்ன யூஸ் பண்ணுவீங்களோ, சாதாரணமாக அந்த லிக்விடோ ஏதோ வச்சு தேய்ச்சி ரெகுலர் யூஸுக்கு அவ்வளோதான் மெயின்டெனன்ஸ். நல்லா அலம்பிட்டு தொடச்சிடணும். ஆமாம், உடனே தொடச்சா அந்த திட்டு திட்டாக வராது, தண்ணியோட திட்டு வராதே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வச்சிடலாம். என்னோடது வந்து நான் ஆல்மோஸ்ட் 6 மாதத்துக்கு மேலே அந்த கடாய் யூஸ் பண்ணுறேன். இன்னும் அந்த பளபளப்பு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பளபளப்பு கம்மியாச்சுன்னா, அது வந்து ரொம்ப மாதம் எடுக்கும் கம்மியாகிறதுக்கு, கம்மியாச்சுன்னா ஒன்றா ஆஸ் யூஷுவல் புளி போட்டு தேய்க்கணும், இல்லைன்னா லெமன் அண்ட் சால்ட் போட்டு தேய்க்கணும், அவ்வளோதான். இது வந்து இது வந்து டெய்லி புளி போடணுமா, டெய்லி என்ன எல்லாருக்கும் டென்ஷன்னா இப்படியே மெயின்டைன் பண்ணால் டெய்லி லெமன் போடணும், டெய்லி புளி போடணும்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. சாதாரணமாக தேய்க்கல, இந்த இந்த ஓரளவுக்கு இந்த மாதிரி ஷைன் வந்து ரொம்ப மாசமே இருக்கும். உங்களுக்கு ரெகுலராலாம் பண்ணவே வேண்டாம். அது ஏன்னா அதுதான் வந்து எல்லாருக்கும் பெரிய க்வெஸ்சன். ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து என்ன வரும்னா, ஈஎம் பூசுறது. ஈஎம் வந்து 2-3 வருஷம் வந்து ஈஎம் ஈஸியாக வரும் உள்ள. எப்போ ஈஎம் போனது தெரியும்னா, உள்ளே வந்து உங்களுக்கு இந்த வெளியில் இருக்கிற கலர் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஈஎம் போச்சுன்னு தெரியும். ஈஎம் எங்கே போடுறது, இப்போ சென்னை அங்கெல்லாம் வந்து இப்போ நிறைய இடத்துல போடுறாங்க ஈஎம் போடுறாங்க. சின்ன சிட்டிஸில் நான் நிறைய இருக்காங்க ஈஎம் பூசுறவங்க. பெங்களூரில் நாங்களுமே வந்து எங்களுக்கு ஒருத்தர் வருவார் எவ்ரி 2 மந்த்ஸ் ஈஎம் பூசுறதுக்கு. பட் நீங்கள் இன்னொரு 2 இயர்ஸ் நாங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணி ஒரு லிஸ்ட்டு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ ஈஎம் பூசுறதுக்கு இப்போ திருப்பியும் அந்த நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதை பற்றி ரொம்ப வரி பண்ண வேண்டாங்கிறது இது. இல்லை, இப்போவே நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சு டெய்லி யூசேஜ்க்கே இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஈஎம் பூசுறதுங்கிறது வந்து திருப்பி வர ஆரம்பிச்சாச்சு. அதனால் பயப்பட வேண்டாம். ஏன்னா இன்னும் 2 இயர்ஸ்லேருந்து நிறைய இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ பேர் இவ்வளோ இடத்துல சேல் ஆகும்போது கண்டிப்பாக ஈஎம் பூசுறதுங்கிறது ரிட்டர்ன் வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இவங்களுடைய பெங்களூர் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து டி நகர் அட்ரஸ் ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கூடிய மட்டும் முடிஞ்ச மட்டும் நீங்கள் போயே பாருங்கள். ஸோ இந்த இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, இதை தவிர இன்னும் நிறைய இருக்குது உங்ககிட்ட. அந்த மணிப்பூரி பாட்டு இருக்குது, அப்புறம் நிறைய தோசை கல்லேருந்து எல்லா இரும்பு கடாயிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது, இஎச்எம்பு கூட இருக்குது, அதுவே வெரைட்டிஸாக இருக்குது. ஸோ நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்போ எதுவோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கூட வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்பர் 1 சரவணா ஸ்ட்ரீட்டில் இருக்குது, இது டி நகர் இருக்கு. அவங்க அட்ரஸ் நான் கொடுத்துடுறேன், பெங்களூர் அட்ரஸும் கொடுத்துடுறேன் நான். டைமிங் வந்து 10:30 to 7 வரைக்கும், ஆல் 7 டேஸ். ஏழுனாலும் ஸோ உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு சண்டே வந்தாலும் சரி, வீக் டே வந்தாலும் சரி, 10:30 to 7 வரைக்கும் ஓப்பன் ஆகும். இது ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இப்போ வந்து அவங்க அந்த புதுசாக கடை மாறுறதுனால கொஞ்சம் வந்து உட்வொர்க் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அப்பயுமே இவ்வளோ ப்ராடக்ட்டும் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக போய் பார்க்கலாம். ஜூன் மிட்டில் வந்து நல்ல பெரிய ஓப்பனிங்கே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லாமல் நாங்கள் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக அது உண்டு. நீங்கள் இல்லாமே, நீங்கள் இருக்கிறதுனால தான் இப்போ இவ்வளோ தூரம் நாங்கள் இங்கே இருக்கோம். இவ்வளோ பேசுறது எதுக்கு? இதுக்காக தான். எல்லாருக்கும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும், எல்லாரும் வரணும் பார்க்கணும். அண்ட் அந்த பழைய காலத்து எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் யூஸ் பண்ணணும், அதை திருப்பி வரணுங்கிறதுக்கு தான். ஸோ இனாக்ரேஷன் டேட்டை உங்கள் மூலமாக கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவோம், நாங்களும் அனௌன்ஸ் பண்ணுவோம் எங்களோடதுல. வி வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ஒரு 3-4 வீக்ஸில் நல்ல அழகான ஒரு இனாக்ரேஷன் பண்ணி உங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக வேணும் எங்களுக்கு. கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸ் ஆனால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இங்கே, அதாவது மீரா வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக இல்லைனா இவ்வளோ இங்கே சென்னை இவ்வளோ எஃபர்ட் எடுத்து வரதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் இருக்க பிளெஸிங்ஸ் இருக்கிறதுனால தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.